நரி முகத்தை கண்டு மந்திராலயம் வந்த டாக்டர், எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எல்லோருக்கும் வந்துவிடுவதில்லை. அதுவும் நடந்ததை நல்ல விதமாகவே நினைத்து மனதை சமாதானப்படுத்திக் கொள்ளும் உயர்ந்த பக்குவம் ஒரு சிலருக்கே வாய்த்திருக்கிறது. அப்படி வாய்த்தவர்களில் நான் அறிந்தவர்களில் ஒருவர் கோயம்புத்தூர் சூலூர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள். நீண்ட இடைவெளியிலும் குறுகிய காலத்தில் அடுத்தடுத்தும் அவரையும் அவரது நண்பர் திரு சேதுராம் அவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். டாக்டரை பல ஆண்டுகளுக்கு முன்பே சந்தித்திருந்தாலும் சேதுராம் அவர்களை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 8 பாக வெளியீட்டின் முன்புதான் சந்தித்தேன். திரு சேதுராமும் டாக்டரை போலவே மென்மையாகவும் அதே சமயம் செயலாற்றுவதில் திடமாகவும் இருப்பதை கண்டேன். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அறிந்திராத நிலையில் ஸ்ரீ ராகவேந்திர பக்தி டாக்டருக்கு எப்படி வந்தது? யார் மூலம் வந்தது? ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகம் அவரது வாழ்வில் எப்படி நிகழ்ந்தது? அவரை ஏன் குருராஜர் ஒரு பெரும் பணிக்காக தேர்ந்தெடுத்தார் என்பதையெல்லாம் நாம் இங்கு காணப்போகிறோம். இப்படியெல்லாம் கூட ஒரு அனுகிரகமா என்று வியக்க போகிறோம். டாக்டர் ஒன்றும் ஆரம்ப காலங்களில் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் பொருளாதார வளர்ச்சியுடன் இருக்கவில்லை. சாதாரண ஒரு கிளினிக்கை தான் வைத்திருந்தார். ஏழைகளுக்கு உதவுவதும் இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த தொகையை பெற்றுக்கொண்டோ மருத்துவம் பார்த்து வந்தார். நிரம்ப தெய்வ பக்தி உடையவர். அதிலும் திருப்பதி பாலாஜி மீது அதீத பக்தி கொண்டவர். அதனால் தனது மருத்துவ சேவை நிலையத்திற்கு பாலாஜியின் பெயரையே வைத்திருந்தார். இவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றியோ மந்திராலயத்தை குறித்தோ எதுவும் தெரியாத நிலையில் ஒரு நாள் அவரது நண்பர் ஒருவர் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தினை தந்தார். நீங்கள் வணங்கும் பாலாஜியின் அருளால் அவதரித்தவர்தான் இவர் என்று சொல்லி தந்ததும் பக்தியுடன் தனது மேஜையில் பத்திரமாக வைத்து கொண்டார். இப்படியே 3 ஆண்டுகள் போயின. சூலூரில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைப்பதற்காக ஒரு சங்கம் ஏற்படுத்தி அதற்கு திரு ராஜேந்திர பிரசாத் என்பவர் தலைவராக இருந்தார். அப்போதெல்லாம் ஏதோ ஒரு வியாழக்கிழமை அன்று டாக்டர் பஜனைக்கு செல்வார். சிறிது நேரம் இருந்துவிட்டு வந்துவிடுவார். ஸ்ரீ ராகவேந்திரர் மீது தீவிரமான ஈடுபாடோ பக்தியோ அவருக்கு அப்போது ஏற்படவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரை சூலூரில் மிருத்திகை ரூபமாய் எழுந்தருள வைப்பதற்கு ஒரு இடத்தை பார்த்திருந்தனர். அந்த இடத்தின் உரிமையாளர் அதை தானமாக தரவும் இசைந்திருந்தார். இந்த நிலையில் நன்கு ஊரறிந்தவரான டாக்டரும் முக்கிய பொறுப்பில் சங்கத்தில் இருந்தால் நல்லதென்று அங்கத்தினர்களும் பக்தர்களும் பொறுப்பிற்கு வருமாறு சத்தியமூர்த்தியிடம் கேட்ட வண்ணம் இருந்தனர். ஏதோ என்னால் முடிந்ததை செய்கிறேன். டாக்டர் தொழிலில் இருந்து கொண்டு சங்கத்தின் பொறுப்பிலும் சரிவர பணியாற்ற முடியாது. அதற்கெல்லாம் நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் வரட்டும், பின்னர் பார்க்கலாம் என்றே கூறி வந்தார். 1995 வருடம் தன் தம்பி பெண்ணிற்கு காது குத்துவதற்கான வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக உறவினர்களுடன் காரில் திருப்பதிக்கு சென்றிருந்தார். அப்போது அவர் மனைவி கர்ப்பவதியாக இருந்தார். திருமலையில் இருக்கையில் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு ஒரு கனவு. அது அதிர்ச்சி தரும் கனவாக இருந்தது. குழந்தை நல்ல விதமாக பிறக்க வேண்டும் என்பது அவர் வேண்டுதலாய் இருக்கும் போது கனவிலே அந்த குழந்தை விகாரமாக பிறப்பதை போல் வந்ததும் பதறி போய்விட்டார். மற்றவர்கள் யாரேனும் தனக்கு இதை போன்று கனவில் வந்தது என்று இவரிடம் கூறியிருந்தால் இதற்கெல்லாம் பயப்படாதீர்கள், ஸ்கேன் எடுத்து பார்த்து விடலாம், குறைபாடு இருந்தாலும் கருவில் இருக்கும் போதே சரி செய்து விடலாம் என்று கூறியிருப்பார். அவருக்கு வந்ததும் சராசரி மனிதரை போல் ஒரு கணம் அதிர்ந்து போனார். ஏனெனில் தான் மலை போல் நம்பியிருக்கும் பாலாஜி குடிகொண்டிருக்கும் திருமலையில் இருக்கையில் இப்படி இதை போன்று வந்ததனால் மனம் கலங்கி போனார். அடுத்த நாள் காது குத்தல் முடிந்து சுவாமி தரிசனம் செய்து பிராகாரத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார். அவரது மனம் வரிசையில் நின்ற போதும் ஒரு நிலையில் நிற்கவில்லை.
சுவாமியை தரிசித்த போதும் குழந்தையை பற்றிய நினைவிலேயே இருந்தது. மனம் சரியில்லாத நிலையில் ஆலயத்தை வலம் வந்தபோது மந்திராலயம் செல், மந்திராலயம் செல் என யாரோ திரும்ப திரும்ப சொல்வதைப் போல் இருந்தது. திரும்பி திரும்பி பார்த்தார், யாரும் சொல்லவில்லை. ஆனால் இவர் செவிகளில் மந்திராலயம் செல் என்னும் வார்த்தை திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தது. ஏழுமலையானே, இது நீ தரும் உத்தரவா, நீ காட்டும் வழியா என்றெல்லாம் கூட நினையாமல் ஸ்ரீனிவாசன் சந்நிதியில் என் செவிகளில் விழுந்ததனால் உடனே நான் மந்திராலயம் சென்றே ஆக வேண்டும் என்று அங்கேயே முடிவெடுத்தார். வெளியில் வந்த உறவினர்களிடம், நான் கோவைக்கு இப்போது வரப்போவதில்லை, மந்திராலயம் சென்று வரலாம் என்றிருக்கிறேன், என்னுடன் காரில் வருபவர்கள் வரலாம் என்று கூறியதும் அனைவருக்கும் வியப்பாகியது. ஏன் திடீரென்று இந்த பயணம் என்று தோன்றியது. நீதான் மந்திராலயமே சென்றதில்லையே, எப்படி காரில் செய்வாய், டிரைவர் அமர்த்தி கொள்ளப் போகிறாயா என்று அவர் மாமா வினவியதும், நான் எப்படி கார் ஓட்டுவேன் என்பதுதான் உங்களுக்கு தெரியுமே, நீங்களும் வாருங்கள் மாமா என்று அவரையும் மற்ற மூன்று உறவினர்கள் என டாக்டரையும் சேர்த்து ஐந்து பேர் மதிய உணவிற்கு பிறகு திருமலையின் இன்றும் மந்திராலயத்திற்கு புறப்பட்டனர். மந்திராலயத்திற்கு வழி கேட்டபோது பலரும், இரவிலெல்லாம் பயணம் வேண்டாம், கடப்பாவிலிருந்து கர்னூல் செல்வதெல்லாம் பகல் நேரமாக இருந்தால் நல்லது, காலையில் இங்கிருந்து புறப்பட்டால் பகல் நேரத்தில் பயணித்து மாலை மந்திராலயம் சென்று விடலாம் என்று சொன்னதையெல்லாம் டாக்டர் காதில் வாங்கி கொள்ளும் நிலையில் இல்லாததால் உடனே புறப்பட்டு விட்டார். மதியத்திற்கு மேல் புறப்பட்டு இரவெல்லாம் பயம் நிறைந்த பகுதிகளில் பயணித்து காலை 6 மணிக்கு கர்னூல் சென்றடைந்தார். கர்னூலை தாண்டி வண்டி வயல்வெளிகளுக்கு நடுவில் சென்று கொண்டிருந்தது. எல்லோரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது தூரத்தே சாலையை நோக்கி ஏதோ ஒன்று ஓடி வருவது தெரிந்தது. கிட்டத்தில் கார் சென்றதும், மாமா மாமா பாருங்கள், நரியை பாருங்கள், எவ்வளவு பெரிய நரி, சீக்கிரம் பாருங்கள் என்று சொல்லிய வண்ணம் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தார். நரி சாலையை கடக்கையில் டாக்டரை நின்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஓடியது. இவ்வளவு வேகமெல்லாம் கூடாது, கொஞ்சம் நிதானமாக செல்லுங்கள் என்பதை உரைப்பதற்காக நின்றதோ என்னவோ. டாக்டரின் ஹரிபரி அந்த நரிக்கு எப்படி தெரியும், எங்கே பா நரி என்று கண் விழித்து மாமா பார்க்கையில் நரியின் வால் மட்டும் அவருக்கு தெரிந்தது. அதற்குள் அது புதருக்குள் ஓடிவிட்டிருந்தது. சத்தியமூர்த்தி, இன்று உனக்கு அதிர்ஷ்டம் அப்பா, காலையில் நரி முகத்தில் விழித்திருக்கிறாய் என்று மாமா சொன்னபோது தாம் திருமலையில் கண்ட கனவு வந்து கண் முன் நின்றது. ஸ்ரீ ராகவேந்திரா, திருமலை வாசன் உணர்த்தியதால் உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன். அதிர்ஷ்டம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பாதகம் ஏதும் இல்லாமல் செய்யப்பா என்று டாக்டரின் உள் மனது நினைத்து கொண்டது. வழி கேட்டு காலை 10 மணிக்கு மேல் மந்திராலயம் அடைந்து அறையெடுத்து சென்றபோது மணி 11:00 தாண்டியிருந்தது. குளித்து உணவுண்டு இரவெல்லாம் வந்த அசதியால் சற்றே கண்ணயர்ந்து விட்டார். மந்திராலயம் வந்துவிட்டோமே, உடனே குருராஜரை தரிசிக்க வேண்டுமே என்று மனம் நினைத்தாலும் உடல் ஒத்துழைக்கவில்லை. மன தெளிவோடு உடல் தெளிவோடு மாலை தரிசிக்கலாம் என சற்றே ஓய்வெடுத்தார். அதுவின்றி மந்திராலயம் செல் என்றதனால் வந்துவிட்டார். பூஜா நேரம் போன்றவை அவருக்கு தெரியாது. முதன் முதலாக சென்று தரிசனம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து ஓய்வெடுத்தார். மீண்டும் மாலை குளித்து முதன்முறையாக டாக்டர் சத்தியமூர்த்தி மந்திராலய மூல பிருந்தாவன நுழைவாயிலில் பயபக்தியுடன் நுழைந்தார். அங்கே அவருக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்.